வணக்கம். சனி பெயர்ச்சி 2025 மார்ச் 29 2025 சனி பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி பெயர்ச்சி அடையும். இதனுடைய அந்த கண்டினியூஷன் எவ்வளோ காலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2027 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி எப்போவுமே வந்து ஒரு மேஜர் இம்பேக்ட். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அவுட் ஆஃப் 9 கோள்களில் சனி மட்டும்தான் 2.5 வருஷம் தோராயமாக, சில காலத்தில் 2.25, சில காலத்தில் 2.75, அப்படியே ஒரு தோராயமாக முன்பின் வக்ரகதி இதெல்லாம் உண்டு. ஸோ சனி பெயர்ச்சி தான் அதிக நாட்கள் வந்து ஆளுமை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த முறை யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே உலகளாவிய சனி பெயர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், தனி மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களில் சனி தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். விதியை நிர்ணயிக்கக்கூடியது சனி, அந்த விதி எப்படிப்பட்டதாக இருக்கும்ன்றத இந்த பெயர்ச்சியை நமக்கு கொடுக்க போகுது. ராசிக்கு வந்து தெளிவான பலன்களை கொடுக்குறேன். வீடியோவோட எண்டில் டீட்டெயிலாக சனியை பற்றி இன்னும் கிளாரிஃபிகேஷனும் ப்ளஸ் இதை எப்படி நீங்கள் புரிஞ்சிக்கணுன்ற ஒரு எக்ஸ்பிளேஷன் நான் கொடுக்குறேன். ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். தேங்க்யூ. கடகராசி வெட்டுது தொல்லை இனிமேல் இல்லை அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்கு ஒரு நல்ல பலன் இந்த சனி பெயர்ச்சி. எட்டில் இருந்த சனி அவரே அஷ்டமாதிபதி, அவரே அஷ்டம ஸ்தானத்தில் போய் நின்று உங்களை போட்டு படாத பாடுபட்டு வாட்டி வரட்டி எடுத்துருப்பார். நிறைய பேருக்கு நோய்கள், நிறைய பேருக்கு கடன், நிறைய பேருக்கு பிரச்சனைகள், நிறைய பேருக்கு ஜாப் இல்லை, ஜாப் லாஸ். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த பேச்சு நடக்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான செய்தினா, சனி விலகினதுனால ஒரு குகைக்குள்ளே அடைக்கப்பட்டு ஒரு பெரிய பாறையை கொண்டு போய் அந்த குகையை மூடிட்டா சுத்தமாக இருட்டில் ஒன்றுமே தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணுறதே தெரியாத ஒரு நிலையிலேருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வெளியில் வரீங்க. உங்களுக்கு வந்து ஒரு குகையுடைய கதவுகள் வந்து திறக்கப்படுதுன்னு அர்த்தம். அது எப்படி நடக்குதுன்னா, சனி விலகின உடனே உங்களுக்கு அந்த எதிர்ப்பு, தடை, ஒரு மாதிரி ஒரு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு கடன், ஒரு நோய், வருத்தம், மனக்கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனைகள், இதிலேருந்து விடுதலைக்குண்டான அல்லது அதுக்குண்டான ஒரு தீர்வுக்குண்டான வழியை நோக்கி உங்களுக்கு வாழ்க்கையை நகர ஆரம்பிச்சிடும். இது இந்த சனி பெயர்ச்சி கடகத்துக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன். நிச்சயமாக இது ரொம்ப நல்ல பலன். 9வது இடத்துல சனி. 9வது இடம்ன்றது ஒரு ஜாதக கட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 12 ஹவுசஸ் இந்த 9வது இடம் தான் பாக்கியஸ்தானம். 9வது இடத்துல எந்த கிரகம் நின்னாலுமே அது முடிஞ்ச அளவுக்கு கெடுதலை செய்யறத குறைஞ்சபட்சம் அது அதிகமாக செய்கிறத குறைஞ்சிரும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அந்த 9வது இடம். ஸோ 9வது இடத்துல சனி வரக்கூடிய இந்த நேரம் நீங்கள் நினைக்கிறபடி உங்களுக்கு தடைகள், பிரச்சனைகள், அவமானங்கள், கடன்கள், தொல்லைகள், நோய்கள், வருத்தங்கள் எல்லாம் அப்படியே விலக ஆரம்பிக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் பிரிஞ்சிருந்திருப்பீங்க. நண்பரோட பகை, உறவுகளோட பகை, கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு மனஸ்தாபம், அதெல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுக்கோ, மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ, மீண்டும் ஒன்றாக இணைவதற்கோ ஒரு நல்ல வாய்ப்பையும் உருவாக்கும். ஸோ சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னென்னா, நான் இது வரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்தினேன், நான் இது வரைக்கும் உன்னை ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன், நான் இது வரைக்கும் உன்னை வந்து ரொம்ப படுத்தி எடுத்துட்டேன், நான் வந்து எல்லா சிரமங்களையும் கொடுத்துட்டேன், நோய் கொடுத்துருக்கேன், வருத்தத்தை கொடுத்துருக்கேன், பட் அதெல்லாம் நான் சோதனையாக கொடுத்துருக்கேன், இனி நான் விலகிறேன், என்னால் ஏற்பட்ட துன்பங்கள், என்னால் ஏற்பட்ட கஷ்டங்கள், என்னால் ஏற்பட்ட கடன்கள் எல்லாம் நான் விலக்கிக்கிறேன், இனி உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோள் அப்படின்னு விலகி போயிடுவார். நன்மை செய்வார்லாம் என்னை கேட்காதீங்க. அவர் நன்மை நல்லது செய்வாரா, நல்லதெல்லாம் பண்ணுவாரானா, அதெல்லாம் அவருக்கு வேலை கிடையாது. கடகத்துக்கு அவருடைய வேலை அது கிடையாது. கடகத்துக்கு அவருடைய வேலை என்னென்னா, கெட்டதை நான் நிறுத்திட்டேன், நான் கொடுத்த சோதனையில் விலகி போயிடுறேன். 9வது இடம் கெடுதல் செய்யாத எடுத்து நான் போயிட்டார். அவருடைய பார்வை ஏதாவது நல்லது செய்தான்னு பார்க்கலாம். அவருடைய 3வது பார்வை வந்து உங்களுக்கு 11th ஹவுஸில் பதியும். 11வது இடம் லாபம், ஆதாயம், வருமானம், முன்னேற்றம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா, சில பலன்லாம் கொடுப்பார். அதில் சான்ஸ் கொடுக்கறதுக்கு சனி வந்து இந்த முறை வாய்ப்புகள் உண்டு. அடுத்து அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடகத்துக்கு அவருடைய பார்வை 3வது இடத்துல பதியும். 3வது இடம் முன்னேற்றத்துக்கு உதவி செய்யும். சகோதர சகோதரிகள் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு ஆதாயங்கள் கிடைக்கிற வாய்ப்புகளை கொடுக்கும், முன்னேற்றத்துக்கு உதவி செய்யும், உங்களுக்கு தைரியம் கொடுக்கும். இது வரைக்கும் ஒரு பயந்து எல்லாத்துக்குமே ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு தயக்கம், அதெல்லாம் நீங்கள் இப்போ வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு வழி காமிக்கும். பாசிட்டிவான விஷயம். அதே சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 6வது இடம். என்னென்ன கடன் ஏற்பட்டுச்சோ, என்னென்ன நோய் ஏற்பட்டுச்சோ, என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ, என்னென்ன ஒரு தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளானீங்களோ, அதுலேருந்து நிவர்த்தியை கொடுக்கும். ஏன்னா 6வது இடத்து சனி பார்வை, அதுலேருந்து நிவர்த்தி, நான் வந்து நிவர்த்தி கொடுக்குறேன், போதும் நீ பட்ட அவஸ்தைகள்லாம் போதும், நான் நிவர்த்தி கொடுக்குறேன்னு கொடுக்க வருது. கடகம் ஒரு மாதிரி ஒரு தலைக்கு மேலே வந்து டோட்டலாக, நான் இப்போ நீங்கள் வந்து ஒரு 8 டைரக்ஷன்ஸ், 8 திசைன்னு வச்சுப்போம், நீங்கள் ஒரு சென்ட்ரல் ஒரு பாயிண்டில் நிற்கிறீங்க, உங்களை சுற்றி 8 திசையிலையுமே வந்து ஒரு பிளாக்கேஜ்,
ஒரு ஸ்டெப் கூட மூவ் பண்ண முடியல. இந்த பக்கம் போனால் ஃபேமிலி, இந்த பக்கம் போனால் மணி, இந்த பக்கம் ஜாப், இந்த பக்கம் ஹெல்த், இன்னொரு பக்கம் ரிலேஷன்ஷிப், இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப், இன்னொரு பக்கம் சொசைட்டி, இன்னொரு பக்கம் நேம் ஃபேம், இப்படி எல்லா பக்கமும் என்னை சுற்றி ஒரு மாதிரி ஒரு நெருக்கடி, ஒரு மாதிரி ஒரு மனக்கசப்பு, ஒரு மாதிரி ஒரு வருத்தம். நான் செஞ்ச நிறைய விஷயங்கள் தப்பு தப்பாக போயிடுச்சு. எனக்கெல்லாம் இப்படிலாம் நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல, கனவுல கூட திங்க் பண்ணல, ஆனால் எனக்கெல்லாம் இப்படி நடந்துடுச்சு, நான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதெல்லாம் சனி கொடுத்த சோதனைன்றது நீங்கள் இப்போ தான் உணர ஆரம்பிப்பீங்க. அது சனி விலகிற இந்த நேரம் மறுபடியும் பழைய புத்துணர்ச்சியோட, பழைய எனர்ஜியோட, ஒரு பழைய நாலேஜ், உங்களுடைய எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணுவீங்க. முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், எப்படி செஞ்சோம், எப்படி அதை சரியாக பண்ணோம், எப்படி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம், எப்படி நம்ம திட்டமிட்டு ஆக்ஷனில் இறங்கணும், இதெல்லாம் நீங்கள் அப்படியே ரீகலெக்ட் பண்ணி மறுபடியும் வந்து பழையபடி வந்து இறங்குவீங்க. அதுதான் சனி விலகம் இந்த நேரம் ஃபார் கடகம். ஸோ கடகம் இந்த காலம், இந்த நேரம் உங்களுக்குண்டான ஒரு சரியான பாதை, ஒரு மோசமான ஆளுமை, ஒரு மோசமான ஒரு 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 இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களை விட்டு விலகுது. இது ஒரு நல்ல நேரம். தீமைகள் அழியும் காலம், தீமைகள் விலகும் நேரம், கெட்டது உங்களை விட்டு விலகுதுன்னு அர்த்தம். சந்தோஷப்படுங்க, சந்தோஷமாக இருங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஒரு கஷ்ட காலத்தை எப்படி பிரச்சனைகள் தானாக தேடி வந்ததோ, அந்த கஷ்ட காலம் முடிஞ்சதுன்னா அது தானாகவே போகிறதுக்கு வழி அதுவே தேடிக்கும். கடவுளுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் தருவார். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது சனியுடைய ஒரு பெயர்ச்சியுடைய ஒரு தெளிவான ப்ரிடிக்ஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லோரும் மறுபடியும் கேட்காதீங்க ராசியா லக்னமா நட்சத்திரமானு, ரொம்ப தெளிவாக மறுபடியும் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சனி திசை உங்களுக்கு நடக்குதா அப்படிங்கிறத உறுதியாக பாருங்கள். சனி புக்தி உங்களுக்கு நடக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க. இது ரெண்டுமே இல்லைன்னா இதோடய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். ஜரண ஜாதகம் பேர்த் சார்ட்டில் உங்களுக்கு உங்கள் ராசி சந்திரன் எங்கே இருக்காரோ அதற்கு சனி எங்கே இருக்கார் அது ஒரு கால்குலேஷன் போடுங்க. ஏன்னா உங்கள் ராசி என்பது உங்களுடைய மனசு, உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்டது. உங்களுடைய லக்னம் என்னவோ அந்த லக்னத்துக்கு சனி யோகரா பாவகிரகமா, அதே மாதிரி அவருடைய லக்னத்துலேருந்து என்ன பொசிஷனில் இருக்கார் இதை வெரிஃபை பண்ணிவிடுங்க. இதை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சனி வந்து நெகட்டிவாக வேலை செய்யுமா செய்யாதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிடும். அடுத்தது உங்களுக்கு வந்து அந்த நான் சொன்ன மாதிரி சனி தசை, சனி புக்தி நடக்குதா, இல்லை சனி சுய ஜாதகத்தை தோஷம் அடைஞ்சிருக்கா, சனி யாருக்காவது ராகு அல்லது கேதுவோட இணைந்து இருக்கா, அது எந்த ஸ்தானத்தில் இணைந்திருக்கு, இதை மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த ராசிக்கதை அதை பொருத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். பொதுவாக சனி இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருந்தால் நல்லது, எங்கெல்லாம் இருந்தால் கெட்டது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு லக்னத்துக்கு சனி 10-11 தான் அதிகப்படியான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடம். மீதி இடங்கள்லாம் வந்து அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஆறாம் இடம் ஒரு சிலருக்கு கை கொடுக்கும், எல்லாருக்கும் கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஆறாம் இடம் ஒரு சிலருக்கு கை கொடுக்கும். அதேமாதிரி மூன்றாம் இடம் அது ஒரு செமி பாதி ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு ஃபஸ்ட் ஹவுஸில் சனி இருக்கும். ஃபஸ்ட் ஹவுஸில் சனி இருக்கிறது ஒரு வகையில் நல்லதாக இருக்கலாம், அது யோகராக வந்தார்னா ஒரு வகையில் நல்லதாக பொருளாதாரத்தில் கொடுக்கலாம். பட் மன நிம்மதி, சுபாவங்கள், சுறுசுறுப்பு, உடல் நோய் இதெல்லாம் கொஞ்சம் மந்தப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ சனி வந்து டிஃப்ரெண்ட் ரோலை ப்ளே பண்ணுவார். நான் பொதுவாக 10-11 தான் அதிகமான நல்ல பலன்கள். சில பேருக்கு 5 இருக்கும், சில பேருக்கு 4 இருக்கும். 4 சுகம், ஆரோக்கியத்தை வந்து கெடுக்கிறதுக்கு எப்போவுமே ட்ரை பண்ணும். 5 அப்படிங்கிறது மனப்போராட்டம், வாழ்க்கையில் வந்து எதிர்நீச்சல் போட்டு மனப்போராட்டத்தோடு வாழ்கிறது. 2 அப்படிங்கிறது குடும்பம், அந்த குடும்பம் வந்து குடும்பம், உங்கள் வாக்குஸ்தானம், உங்கள் வருமானம், இதெல்லாம் ஒரு போராட்டம் இருக்கும். அதே மாதிரி 12 விரயம், என்ன செய்தாலும் கடைசியில் அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது விரயம் ஆகிடுதுன்ற மாதிரி ஒரு சோதனை. 7 அப்படிங்கிறது கண்டகம், எதிர்க்கவே சனி நின்னார்னா எல்லாத்துலேயும் தடைகளை சந்தித்து முன்னேற மாதிரி வரும். 8 அஷ்டமம், அதுதான் இருக்கிறதே ரொம்ப டஃப்பான இடம். ஒரு ஜாதகத்திலேயே 8 இடத்துல சனி இருக்கிற ஹாரோஸ்கோப்ஸ் தான் அதிகமான தடைகள், அதிகமான போராட்டங்கள், திருமண வாழ்க்கையில் சோதனைகள், நோய்கள், வருத்தங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்திக்கிறது 8. அபூர்வமாக ஒரு சிலருக்கு அதே 8 நல்லது செய்யும். அது சப்ஜெக்ட் டு மற்ற பிளானட்டோடைய பொசிஷன் இருக்குது. அதாவது சனியோட இடத்துலேருந்து சில பிளானட்டோடைய பொசிஷன் பார்க்கணும், பார்வைகள் எப்படி இருக்குன்றத பொறுத்து பரிவர்த்தனை ஆயிருக்கா அப்படிங்கிறத பொறுத்து வித்தியாசப்படும். பட் ஹையஸ்ட்டாக நான் வந்து பார்த்த வரைக்கும் இந்த 8 இடத்துல சனி கேது, 8 இடத்துல சனி ராகு, இந்த மாதிரி ஸ்தானங்கள் தான் ரொம்ப வர்ஸ்டாக இருக்குது. சனி செவ்வாய், சனி சூரியன், ஸோ சனி சூரியன் காம்போ, சனி செவ்வாய், சனி ராகு, சனி கேது, இந்த காம்பினேஷனோட 8 இடத்துல இருக்கவங்களுக்கு தான் அதிகமான தொல்லைகளை ஹாரோஸ்கோப்பை ஏற்படுத்துது. 9 பரவாயில்லை, 10-11 நல்லது. இதுதான் சனியுடைய பொசிஷன், இதை கிளாரிட்டிக்காக சொல்கிறேன். அதே மாதிரி வந்து உங்களுடைய சார்ட்டை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுனா உங்கள் ராசி என்ன, அந்த ராசி வந்து உங்கள் மனதையும் உங்கள் உடலையும் என்ன செய்ய போகுது, அது சனி வந்து பேர்த் சார்ட்டு அந்த ராசிக்கு எப்படி இருக்கார், சனி தசை நடக்குதா, புக்தி நடக்குதா, அப்படி நடக்கலாம் அதோடய பர்சன்டேஜ் குறையுது. லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு அந்த சனி எங்கே இருக்கார், அது யோகராக இருக்காரா அல்லது பவராக இருக்காரா, எப்படி பொசிஷன் பண்ணியிருக்கு, இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சனியுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். இப்படி எதுவுமே தொடர்பில் இல்லை, சனி தசை நடக்கலை, சனி புக்தி நடக்கலை, என் சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கார்,
ராசிக்கு சனி கெடுதல் பண்ணலை, எதுவுமே இல்லைனாலும் கூட சனியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் பண்ணும். அது ஒரு பர்சன்டேஜ் வேணால் குறையலாம், பட் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் பண்ணும். அட்லீஸ்ட் 15-20% அது பண்ண ஆரம்பிக்கும். இந்த புரிதலோடு இந்த சப்ஜெக்டை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, மூன்றாம் சுற்றுன்னு சில கால்குலேஷன் இருக்குது. நீங்கள் உங்கள் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் எங்கே இருக்கோ, சந்திரன்னா உங்களுக்கு வந்து ராசிநாதன், இந்த சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்கு முன் வீடு, முன் வீடுனா ஒரு ஒரு ராசி முன்னாடி வீட்டில் இருக்கும், இல்லை சந்திரனுடைய சனி இருக்கும், இல்லை சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் சனி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் பிறக்கும் பொழுதே ஏழை சனியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட் டோன் நீங்கள் பிறக்கும் பொழுதே ஒரு நியூபார்ன் பேபியாகவே நீங்கள் அனுபவிச்சிங்கன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்கள் அந்த கருவிலேயே இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட் டோன்னா உங்களுக்கு எப்படியும் 27வது வயசில் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். தோராயமாக நான் சொல்கிறேன், அது அக்யூரேட்டாக அது கால்குலேஷன் சொல்ல முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பும் டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த பிறக்கும் பொழுதே அந்த சார்ட்டில் ஏழை சனி நடந்திருக்கான்றது அந்த சந்திரனை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சிலருக்கு சந்திரன் இருக்கிறதுக்கு ரெண்டு வீடு முன்னாடி சனி இருக்கும், அப்படி இருந்தாலும் நீங்கள் குழந்தை பருவத்திலே ஏழரை சனியை அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ இரண்டாம் சுற்று அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் இந்த 30-60 தான் கிராஃபு, மேக்ஸிமம் 30-60 வர்றது இரண்டாம் சுற்றாக இருக்கும். அதில் ஒரு சிலருக்கு அந்த 55-56 வயதில் உள்ளவங்களுக்கு வந்தால் அது மூன்றாம் சுற்றாகவும் இருக்கலாம், வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் தேர்ட் ரவுண்ட் வந்து அபோவ் 60 கன்ஃபார்மாக அது தேர்ட் ரவுண்ட் ஆர் ஃபோர்த் ரவுண்டாகவும் இருக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அந்த ஏழரை சனியாக பிரிச்சுக்கணும். இதில் ஃபஸ்ட் ரவுண்டு தான் வந்து அதிகமான சோதனைகள். இரண்டாம் சுற்றுக்கு பேர் வந்து பொங்கு சனி. அந்த சனி நடக்கும்பொழுது அது உங்களுக்கு சுய ஜாதத்தோடையும் கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சனி எப்போ வந்தாலுமே வந்து விதியை நிர்ணயிக்கக்கூடியவர், விதியை மாற்றக்கூடியவர், ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து திருப்பூனையாக அமையக்கூடியவர் தான் சனி. இது எப்படி உங்களுக்கு பொருந்திருக்குன்னு பார்த்து நீங்கள் புரிஞ்சுங்க. லேர்ன் ஆஸ்ட்ரோலஜியை கிளாஸ் எடுத்திருக்கேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் வந்து அந்த சனியோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கோ அவர் தான் வந்து ஆயுள் காரகன். அவர் தான் ஆரோக்கியத்தை நல்லபடியாக கொடுப்பார், ஆயில் நல்லா கொடுப்பார், கடைசி வரைக்கும் சிரமமாக வாழ வைக்கிறது, விதியை நல்லபடியாக கொண்டு போகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நடுவிரல் மிடில் ஃபிங்கர், அந்த மிடில் ஃபிங்கர் கீழே இருக்கிற மவுண்ட் தான் வந்து சனியுடைய மேடு. அந்த மேடு வந்து இந்த சனியுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கும். விதி ரேகைன்றதே கீழேருந்து மேலே ஏறும், அது வந்து உங்களுக்கு இந்த சனியுடைய விதி எப்படிப்பட்ட விதியாக இருக்குன்றதையும் காமிக்கும். ஸோ சனியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ தூரம் ஒரு ஹாரோஸ்கோப்பில் டாமினேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகத்துக்கும் விட ஒரு வலிமை வந்து எக்ஸ்ட்ராவாக சாட்டர்ன் கிட்ட ஒன்று இருக்குது. ஏனென்றால் நீதி நியாயம் தர்மத்தை வந்து பின்பற்றக்கூடியவர் தான் சனி. காலம் தவறாமை, நியாய தர்மம், உண்மை சத்தியம், இதுக்கெலாம் சனி அதிபதியாக இருக்கார். அப்போது நீங்கள் எப்போவுமே வந்து அதனால தான் உண்மை நேர்மை பக்தி ஒரு தொண்டு சேவை தானம் தர்மம் இதெல்லாம் பண்ணுறதுன்றது அடிப்படையாக நம்ம செய்ய வேண்டியது. இப்போ யாருக்கெல்லாம் ஏழர சனி இருக்கோ, யாருக்கெல்லாம் அஷ்டம சனி, கண்டக சனி அல்லது மாரக சனின்னு சொல்வோம், ஏழர சனியுடைய விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி இப்படி இருந்தால் தான தர்மங்களை அதிகரிக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு இந்த முறை 2025 மார்ச் 29 மீனத்தில் சனி வந்துடுவார், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறார். அவர் 2027 ஜூன் வரைக்கும் அதே மீனத்தில் தான் இருக்கார், நடுவில் வக்ரகதி அடைவார். இந்த மாதிரி காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் ஏழரை சனி இன்ஃப்ளூயன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, மீனத்துக்கு ஜென்ம சனி, கும்பத்துக்கு பாத சனி கடைசியாக இருக்கிற ஒரு பார்ட்டர், மேஷத்துக்கு துவக்கம் ஏழரை சனி துவக்கம் தான் விரய சனி, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனி, கன்னிக்கு கண்டக சனி, தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நான்காம் இடத்த சனி. ஸோ இந்த ஆறு ராசிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் சாட்டனுடைய கண்ட்ரோல் எடுக்கும். இது ஒரு புரிதலுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலும் தொடர்ந்து நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் பாருங்கள். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நம்மளுடைய ஒரே வெப்சைட் www.lifehoroscope.in, அதில் உள்ள சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண். வணக்கம்.